அவரை தியானிக்கிறதான மீதான பாகத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் 34 1-10 வரை வாசிக்க கேட்போம். 1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். 2 கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். 3 என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. 4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். 5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 6 இந்த இடை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் நெடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். 7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். 8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. 10 சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்த பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு இருப்பாராக. ஆமென்.